قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع السبيل من أناب إليه صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு நிகழ்வின் தலைவர் அவர்களே மற்றும் பெருமதிப்பிற்குரிய இங்கே சமூகம் அளித்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் என்பது என்றாலே முழுமையான வாழ்க்கையின் வழி என்பது நாம் அனைவரும் புரிந்திருக்கிற உண்மை. ஆனால் அதே நேரத்திலே அதை வாழ்க்கையிலே எவ்வளவு எடுத்து நடக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம். அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும், இன்றைக்கு நான் உங்களுடைய தீனை பூர்த்தியாக்கி தந்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். பகிரங்கமான ஆயத்து. இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்குவதற்கு இன்னொரு மனிதர் தேவையில்லை, குர்ஆனே போதுமானது. அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே போதுமானது, வேறொருவர் தேவையில்லை. இதுல மறு கருத்தோ, மறுபரிசீலனைக்கு இடமோ, இன்னொரு கருத்தை புகுத்தவோ இந்த உலகத்திலே இறுதி நாள் வரை யாராலும் திட்டவட்டமாக முடியாது. உலகமே சேர்ந்தாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் அல்லாஹுடையது, அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். மனிதர்கள் தவறாக நடந்தாலும் தவறாக விடுகிறான். அமலு அலாத்தி, அவரவர் வழியில் அவரவர் நடக்கிறார்கள், அல்லாஹ் விட்டு பிடிக்கிறார். நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவதுண்டு, குசுவினுடைய மொத்த வாழ்க்கையே 24 மணி நேரம் தான். ஒரு குசுவினுடைய மொத்த வாழ்க்கை 24 மணி நேரம் தான். அதுலே ஆண் கொசு கடிக்கிறதே இல்லை, அது ஜென்டல் மேன். அது ஆண் கொசு கடிக்கிறதே இல்லை. தொந்தரவெல்லாம் இந்த பொம்பளையாலதான், பெண் கொசுவாலதான். அதே போல அந்த பெண்ணியம் உள்ள சிலர் இருக்கிறார்கள், அவர்களால்தான் நமக்கு தொந்தரவு. அந்த கொசு ரத்தத்தை குடிச்சிட்டு, சரி ஓரளவு குடிச்சிட்டு போயிட்டா பூரா 24 மணி நேரமா அது இருக்கும், குடிச்ச பிறகு போகாது. அந்த பின்னால வழியில ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், அது குடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய பின்னால பொட்டு பொட்டா வரும் ரத்தம், கண்ணு கூட தெரியாதானா, உடம்புல விழுந்தா தெரியும், சிவப்பா தெரியும். குடிச்சு குடிச்சு அதனுடைய வயிறு ரம்பி பின்னால வழியில வரும். அப்புறமா அதனுடைய ருசிக்காக அது குடிச்சுட்டே இருக்கும். எப்படி சில பேருக்கு வயிற்றுல போனாலும் கல்யாணத்துக்கு பிரியாணி சாப்பிட்டு இருப்பான், போய் கேண்டுக்கிறலாம். அது ஒரு ருசி, இது ஒரு ருசி. சிலோன்ல ஒரு தடவை சாப்பிட்டு இருந்தோம், போயிருந்தப்ப ஒருத்தர் காலில் சரியான அரிப்பு, கருப்பு கருப்பா இருக்கு, அன்னாசி பழம் வச்சிருந்தாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. அன்னாசி பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அவரு பக்கத்தில் இருந்து சொன்னாரு, ஹஜியார், அன்னாசி பழம் சாப்பிட்டா அரிப்பு அதிகமாயிருந்த. அப்ப நானும் அதான் சொன்னேன், அன்னாசி பழம் சாப்பிட்டா சாப்பிடுவா, அரிப்பு அதிகமாயிருக்கும். அவர் சொன்னார், சும்மா இருப்பா, சாப்பிடுறது ஒரு ருசி, சொரிஞ்சது ஒரு ருசி. அதே போல அதுக்கு குடிக்கிறது ஒரு ருசி, அது வெளியே போனாலும் பரவாயில்ல, குடிக்கிறது ருசி. இப்ப அது குடிக்க விட்டுட்டு நல்ல வயிறுமான பிறகு நீங்க மெதுவா தாராளமா போய் அடிக்கலாம். அது மாதிரி அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். சனத்ததிரிகும் மின் ஹைஸ்லா யாலமூன், என்னுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன கைதி, கைதி என்ற கைதி என்ற வாக்கி அல்லாஹ் உபயோகிச்சிருக்கிறார். அதுக்கு ஓரளவு சரியா சொல்ற வந்து சூழ்ச்சின்னு சொன்னோம், அல்லாஹ் சூழ்ச்சிவானா? நிறைய இடத்துல இது மாதிரி வார்த்தைகள் இருக்கு. சாதாரண ஒரு மனிதன் தஃப்ஸீர் படிச்சா போதும், குர்ஆன் படிச்சா போதும், குர்ஆன்ல விளங்கினா போதும். என்ன விளங்குதல் குர்ஆன்ல? என்ன கல்வி மத்தி அல்லாஹ் பயங்கரமான சூழ்ச்சி செய்கிறவன், அசைக்க முடியாத சூழ்ச்சி செய்கிறவன், ஆட்க முடியாத சூழ்ச்சி செய்கிறவன் என்று அல்லாஹ் சொல்றான். சூழ்ச்சிங்கிறதே கெட்ட சிந்தத்தது, கெட்ட தன்மை. அந்த வேலை செய்யறவனே கெட்டவன். யார் செய்தாலும் சூழ்ச்சி செய்தால் அது கெட்டதுதான். பொய் சொன்னா கெட்டதுதான், துரோகம் கெட்டதுதான், அயோக்கியத்தனம் கெட்டதுதான், துரோகம் கெட்டதுதான், சூழ்ச்சி கெட்டதுதான். அல்லாஹ் செய்யறான் சூழ்ச்சி எப்படி?
என்று சொன்னால் நீங்க சூழ்ச்சி செய்யறீங்க, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. அல்லாஹ் செய்யற சூழ்ச்சி இல்லை, உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். சொர்க்கத்துல ஹூரு இருக்கிறான் நல்லா சொல்லியிருக்கிறான், அட அந்த பொம்பளைக்காகத்தான் சொர்க்கத்துக்கு போகணுமா? கடைசி போறவே இந்தியா தான். கொஞ்சம் முன்ன பெண்ணே இருக்கும் இங்கிலீஷ் மிஸ்கா பறக்கணும் சொல்லுவாங்க. 19 20 என்ன வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? 250 வித்தியாசமா? ஒன்றுதான் வித்தியாசம். இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு பெண் தானே என்ற அதை சொன்னாத்தான் இவன் கொஞ்சமாவது இங்க வருவான் பள்ளிவாசலுக்கு. நீ உளமாக்கள் இடத்துல கேளுங்க, பெரிய பெரிய உங்களிடத்துல ஜெயிதான உளமாக்கள் இருக்கிறாங்க, விவேகமான உளமாக்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்ணையெல்லாம் சொன்னது நமக்கு வழங்குறதுக்காகத்தான் இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ்வை பார்க்கிற பேரின்பம் இருக்கிறதே, அது உலகத்திலே விவரிக்க முடியாத இன்பம். அந்த இன்பத்துக்கு தான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த பெண்களுக்காக சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுவும் இருக்கும், அதுவும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆணுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான சூழ்நிலை இருக்கும், இங்க ஆயிரக்கணக்கு இல்ல, ஒன்னு ரெண்டு ஆணாலே அதாவதுதான். ஆனா அது ஆயிரக்கணக்கில் இருக்கும், ஆயிரமும் தினமும் முதலிரவா இருக்கும். எப்படி இப்ப நாம மாலை கழித்துக் கொண்டிருக்கிறோம், இரவு கழித்துக் கொண்டிருப்போம். தினமும் முதலிரவா இருக்கும், அது எப்படி தினமும் முதலிரவா இருக்கும்? ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் தான் முதலிரவா இருக்கும், ஒரு பெண்ணுக்கு ஒரு முதலிரவு தான் ஒரு வரும், ரெண்டாவது முதலிரவு வராது, அது ரெண்டாவது இரவு தான். மூணாவது வந்து மூணாவது இரவு தான், நாலாவது வந்து நாலாவது இரவு தான். அங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள். ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது 70,000. என்னங்க 70,000? அதுவும் நான் சொல்லுவேன், 70,000 நம்ம அப்படி சொன்னாத்தும் பெருசா நினைப்புங்கிறதுக்கா சொல்லப்பட்டது இல்லையா? அதை விட 20,000 இருக்கும். அல்லாஹ்வுத்தால அவ்வளவு ஒளிமை தருவான். அல்லாஹ் நமக்கு இன்ன கேள்வி மத்திய நல்லா சொல்லலாம் சொல்ல வந்து அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை யாரும் வந்து முழுமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா மார்க்கத்துக்கு தேவையான ஒரு நபர் இல்லை, இமாம் ஷாஃபி மார்க்கத்துக்கு தேவையான ஒரு நபர் இல்லை. நமக்கு தேவையான ஒரு நபராகிற காரணத்தினாலே மார்க்கத்துக்கு அவர்கள் தேவையாகலாமே தவிர, மார்க்கம் முழுமையாவதற்கு இமாம் அபூ ஹனீஃபா இருக்கணுமா? அடிக்கடி ஒரு கேள்வி, ஒரு அற்புதமான கேள்வி நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரசூலுல்லா ஹனஃபியா ஷாஃபியா மாலிகியா ஹம்பலியா, என்ன சூப்பர் கேள்விடா! அபூபக்கர் ஹனஃபியா, அப்படி அசத்தி தான் விளங்குறீங்களா? சிரிக்க மாட்டேங்க, சிரிங்களா? இருங்க, ஒரு தடவை சிரிச்சா ஒரு அப்படி வச்சுக்கிறோம். சோதர வாழ்க்கையில சிரிப்பு தேவையில்லாதது அல்ல, அதே நேரத்தில் அனாவசியமா சிரிக்கவும் கூடாது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகவும் அதே நேரத்தில் விஷயம் பதியுது, நகைச்சுவையோடு சொல்லும் போது விஷயம் பதியுது, யாவும் இருக்கும். அதுக்காக சொல்றதா, அதனால இது தேவையில்லாதும் இல்லை, அதே நேரத்தில் அளவு அதிகமாகவும் தேவையும் இல்லை. அதுல தூமர் ஷாஃபியா ஹனஃபியா பாருங்க, அதிரத் பாக்கவி, அதிரத் தான் இக்பால் அதிரத் இப்ப பேசினாங்களே அவங்களும் பாக்கவி, உமர் ஃபாரூக் அதிரத்து தாவூதி, நான் மண்பை, இவர் யூசுபி. நான் கேட்கிறேன், அஜரத் அபூபக்கர் யூசுபியா மண்பையா பாக்கவியா? என்ன அஜர் கிறுக்குத்தனமா கேட்கறேன்னு கேட்டீங்கல்ல, என்ன நீ கேட்டீங்களா கேட்க மாட்டீங்களா? இந்த கேள்வியே கிறுக்குத்தனமான கேள்வி. இதே போல நான் சொல்லுவேன், நீங்க அவங்கள ஷாஃபியா ஹனஃபியான்னு கேட்டா உங்களுக்கு ஷாஃபின்றாலே என்னன்னு தெரியல, ஹனஃபின்றாலே என்னன்னு தெரியல. கொஞ்சம் வெளியே போறீங்களா? இந்த கேள்வியே தப்பு, மதகமையே புரியல. எங்க அலோபதிக்கு ஒண்ணு இருக்குது, அல்லோலோபதிக்கு ஒண்ணு இருக்கு. அதாவது மிருகங்க தாவரங்கள் எப்படி வளருதுங்கிறது, அதை பத்தி ஆராய்ச்சிக்கு பேர் அல்லோலோபதி. தமிழ்ல அல்லோலகல்லோலம் ஒண்ணு இருக்கு, அது வேற. ஹோமியோபதி ஒண்ணு இருக்கு, சித்தாந்த் ஒண்ணு இருக்கு, யூனானின் ஒண்ணு இருக்கு, தமிழ் வைத்தியம் ஒண்ணு இருக்கு, நாட்டு வைத்தியம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது எதுக்கு இத்தனை? ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இங்க ஆபரேஷன் முடிவாயிருச்சு, பெரிய ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் முடிவாயிருச்சு, ராம்நாத் ஜில்லாக்காரர். அவர் எதேச்சியா மலேசியாவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, மலேசியாவுக்கு போனார், அங்க போய் போற டெஸ்ட் பண்ணார், உங்களுக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அவர் 20 கிட்டத்தட்ட வாழ்ந்தார், எந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, இங்க ஆபரேஷன் முடிவாச்சு இந்தியாவில். இந்த அபிப்பிராய நேரங்கள் ஏன் வருது? ஒரே அனுமதிக்கல இங்க ஆபரேஷன் முடிவாகி அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு போக வேண்டியவர்,
ஏதோ காரணத்தினால் நிர்பந்தமாக மலேசியாவுக்கு போனார். அங்க போய் அவருக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுபோல இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவர் சொல்லுவார் கொஞ்ச நாளைக்கு முன்னால அஜிதம்பார் அப்படி அவர் சொல்லும் போதே உயிர் வந்து கொஞ்சம் மேல வந்த மாதிரி தெரியும். தொழில் வருவார், என்னங்க அஞ்சு இடத்துல அடப்பான் ஹார்ட்ல. எத்தனை இடத்துல? ஒரு இடத்துல அடப்பா இருந்தாலே ஒரு வருஷத்துல போயிடுவான், அஞ்சு இடத்துல அடப்பா இருந்தா என்ன ஆகிறது? சொல்லுவார் அஞ்சு இடத்துல அடப்பான், கொஞ்சம் வசதி இல்லாதவரு. அப்ப நான் சொல்லுவேன் அல்லாஹ் நாடுனதுதான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. மவுத்து இன்னைக்கும் எழுதியிருந்தா 500 டாக்டர் சேர்ந்தாலும் நிறுத்த போறதில்லை. மவுத்து 10 வருஷத்துக்கு பிறகு எழுதியிருந்தா 5000 ஆபரேஷன் பண்ணாலும் நீ போறதில்லை. போங்களா, ஒன்னும் ஆகாது. நல்ல நாடி இருந்தா ஆபரேஷன் தியேட்டர்ல மவுத் ஆகுவான், அல்ல நாடி இருந்தால் ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் நல்லா இருப்பான், டாக்டர் மவுத்தா போயிடுவான். ஒருத்தன் கேட்டான் டாக்டருக்கு வியாதி வந்தா என்ன ஆவாரு? டாக்டர் வியாதி வந்தா என்ன ஆவார்? என்ன ஆவார்? பேஷண்ட் ஆவார். டாக்டர் வியாதி வந்தா என்ன ஆவாருங்க? இது மாதிரி இதைத்தான் சில பத்திரிகைகள் விசேஷமா போடுறாங்க. அப்படியே கேட்டா அந்த அதுக்கு பேரே கதி. இன்னொன்னு எங்க படிச்சேன், 2000 எப்படி இருக்கும்? 1999 அவன் கேட்கறான், 2000 எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு பிறகு 3 சைபர் இருக்கும். என்னடா இப்படி சொல்லிட்டு? சரி 2001 எப்படி இருக்கும் உலகம்னா உருண்டையா இருக்கும். கேள்விய தப்பு. வரலாறு தெரியாதவர்கள் கேட்கிற கேள்வி, வரலாற்றை பற்றிய வரலாறு செய்யாதவர்கள் கேட்கிற கேள்வி, மல்ஹோத் என்றால் என்ன அர்த்தம் என்று செய்யாதவர்கள் கேட்கிற கேள்வி, மல்ஹோத் என்ற வார்த்தைக்கு ரவுடிலிருந்து மல்ஹோத் போகிறதே, மல்ஹோத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது தெரியுமா? தகலீத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? கல்லறை பள்ளி என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? கல்லறை என்ற வார்த்தையை அதிசயம் உபயோகிக்கப்படாமல் பின்னால் இமாமல் அதற்கு தகலீத் என்ற வார்த்தை ஏன் உபயோகித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தியானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நீதி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அநியாயமாக பெயர் வைக்கக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தக்லீத் என்ற வார்த்தை உற்பத்தி செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? தக்லீத் என்ற வார்த்தை குரானிலே தக்லீத் என்ற வார்த்தை, ஹதீஸிலே தக்லீத் என்ற வார்த்தை, இந்த அர்த்தத்திலே நிச்சயமாக இல்லை. ஹதீஸ் கல்லதங்கிற வார்த்தை இருக்குது. எதுக்காக சொன்னா ஹஜ்ஜுக்கு போறவங்க பக்கத்து பக்கத்து இடங்கள்ல இருந்து அக்க பக்கத்துல இருந்து வந்தா அவங்க தங்க ஹதி, அதாவது குர்பானி அங்க கொடுக்கறாங்க, ஹஜ்ஜுக்கு கொடுக்கற குர்பானி. இந்த குர்பானி இல்ல, ஹஜ்ஜுக்கு ஒண்ணு அறுக்கிற ஆடோ மாடோ கொடுக்கறாங்க ஒட்டகம். அதுக்கு கழுத்துல யாரும் அதை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்காக, வழியில யாரும் கொண்டு விடாது என்பதற்காக கழுத்துல ஏதாவது ஒன்று கட்டி தொங்க விட்டுறது. எதை வேண்டாலும் கட்டி தொங்க விடுவாங்க, அல்லது அதனுடைய உடம்புலேயே ஒரு இடத்துல கீறி அதனுடைய ரத்தத்தை தடவி விட்டுருவாங்க, அல்லது அதனுடைய கழுத்துல செருப்பு விளக்குமாறு போல உள்ள வித்தியாசமான பொருளை கட்டி விடுவாங்க. சாதாரண கட்டத்தை கட்ட மாட்டாங்க, வித்தியாசமான ஒரு பொருளை கட்டுவாங்க. அப்ப பார்க்கறவங்களுக்கு அந்த காலத்தில் கொள்ளையடிக்கிறவர்கள் அதிகமா இருந்தாங்க, அதனால அவங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க, அதை சாகடிக்க மாட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்க. ஏனென்றால் இது ஹஜ்ஜுக்கு கொண்டு போகப்படக்கூடிய புனிதமான பிராணி, அதனால விட்டு விடுவார்கள். இதற்கு பெயர் தான் தக்லீத். இப்ப இங்கு இமாமங்களை பின்பற்றுவதற்கு தக்லீத் என்று பெயர் வைத்தது காரணமே இது ஹதீஸிலே இல்லை என்பது பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தை புரிகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது புதிதாக சொல்லப்பட்டதுதான், புதிதாக வந்ததுதான், நாமாக ஏற்படுத்திக் கொண்டதுதான். சோதர்களே, இந்த மதரசாக்கள் இந்த பாடம் எல்லாம் நடக்கிறது, அதே போல பள்ளிவாசல்ல இமாம்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்களே, நீங்களும் இமாமாக இருக்கிறீர்கள் பல இடங்களிலே, உங்களுடைய பள்ளிகளிலே சம்பளம் வாங்கிக் கொண்டோ வாங்காமலோ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒண்ணுமே வாங்குறதில்லை. அப்ப என்ன செய்வார்கள்? உள்ள போற காத்தையே சாப்பிட்டுக்குவார்கள். சொல்றது நாங்க ஒண்ணு வாங்குறது என்னதான் சாப்பிடுறேன், அது சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒண்ணுமே வாங்குறது இல்லை, வீணுடைய வேலை செய்வீங்க, எப்படித்தான் சாப்பிடுவீங்க? என்னமாவது வேணுமா இல்லையா? பக்கம் பக்கமா இருந்தவாங்க, நாங்க எதுவும் வாங்குறது இல்லை, எதுவுமே கேட்டு இல்லை, எங்க வாழ்க்கை வந்து பாருங்க, காயப்பட்டத்தில் வந்து பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. குவைத்துக்கு தான் நான் சொல்லுவேன், இந்த வருஷம் தான் போகல குவைத்துக்கு. போன வருஷம் குவைத்துல போய் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பேரால வசூல் நடந்துச்சு, எவ்வளவு நடந்துச்சு, குவைத்துல அப்பப்ப தகவல் வந்துகிட்டு இருக்கு. 40-க்கு 40 ஒரு புத்தகம் முதல்ல வெளியிட்டோம். அந்த புத்தகத்துல நேரம் இருந்தா, சந்தர்ப்பம் இருந்தா, நீங்களும் கேட்கற மூடுல இருந்தா, நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் அதையும் காண்பேன். 40-க்கு 40 புத்தகத்துல கடைசி ஆரம்பத்தில் ஒரு அதனுடைய முன்னுரையும் கடைசியினுடைய முத்தாய்ப்பு எல்லாம் விஷயங்கள் கட்டாயம் படிக்கணும், உள்ள விஷயம் படிக்கணும். ஆனா பொறுமை கொஞ்சம் வேணும்.
நம்ம ஜனங்களுக்கு என்னன்னா அப்படி போற போக்குல காதல வெட்டி போயிடணும். அவ்வளவு உட்கார்ந்து கேட்டு அதை விளங்குறதுக்கெல்லாம் அவ்வளவுதான் பொறுமை இல்லை. அதுல கடை முன்னாலே இருக்கான். இந்த உலமாக்களை இப்பொழுது இருக்கிற இந்த உலமாக்களை முன்னால் இந்த உலமாக்களுடைய சமுதாயத்தை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற இந்த உலமா சமுதாயத்தை காசுக்காக வேலை செய்கிறார்கள், பணத்துக்காக பாடுபடுகிறார்கள், ஊதியத்துக்காக உழைக்கிறார்கள், வயிறு வளர்க்கிறார்கள். நாங்க வயிறு வளர்க்கிறோம், நீங்க தொட வளர்க்கிறீங்களா? நான் கேட்பனா கேட்க மாட்டேனா? எனக்கு ஒரு ரோஷம் இருக்குதான், எனக்கு நான் பேசுறது இல்லை இப்படி எல்லாம். ஆனா கூட நிர்பந்தம், உங்க வயிறு வளர்ந்தது தானே, காசுதான் சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்தால் இன்றைய உளமாக்கள் செங்கோட்டை சுட்டி காண்பித்திருப்பார்கள். நான் சொல்லட்டுங்களா, அதற்கு மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரி உள்ளவங்க, காசுதான் சம்பாதிக்க நினைச்சா ஒரு பிரசங்கத்துக்கு 5000 ரூபாய் வாங்க முடியுங்களால? மாசத்துல 10 பிரசங்கம் எவ்வளவு வச்சுக்க, மாசத்துக்கு 50000. 50000 நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நெட் ப்ராஃபிட் 50000 உங்களுக்கு இருக்கணுமா? நீங்க என்ன கேபிட்டல் போடணும், என்ன கேபிட்டல் போடணும்? 1 லட்சம் ரூபாய்க்கு மீது சம்பாதிச்சா ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். பைத்தறிக்கு 50000 ரூபாய் வைங்க, 5000 ரூபாய் நிக்காது, 3000 ரூபாய் தான் நிக்கும் செலவு போக. 3000 ரூபாய் வச்சால் பைத்தூன் 30, இன்னும் 20000 ரூபாய்க்கு இருக்குது. 13, 18, 13, 21, 17 லட்சம் ரூபாய் குறைஞ்சது 15 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ராவும் பகலா கண்ணுக்கு விளக்கம் ஊற்றி பாடுபடணும். நாங்க உங்க கண்ணுக்கு விளக்கம் ஊற்றி 5000 ரூபாய் வாங்கி போயிருவோம் தினம். இது மாசத்துக்கு 10 பேரும் செஞ்சா, 3 நாளைக்கு 1 செஞ்சா, 30 நாளைக்கு செஞ்சா தாங்க மாட்டீங்க. சொன்னாலும் தாங்க மாட்டீங்க, சில பேருக்கு கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நாங்கள் சம்பாதிக்கத்தான் வேண்டும் என்று நினைச்சிருந்தால் ஷாஜஹான் கட்டிய செங்கோட்டை மாதிரி எங்களுக்கு கட்ட தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுடைய மனக்கோட்டை இருக்கிறதே அது செங்கோட்டையை விட பெரியது. நாங்கள் மனதில் கட்டுகிற கோட்டை நாங்கள் என்று சொன்னா என்ன சொல்லலை. நான் சின்ன ஒரு பையனை உதாரணத்தை காமிக்கிறதுக்கு தான் என்ன காமிச்சேன், இல்லையான பெரிய பெரியவும் உங்ககிட்ட இருக்கிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு. 11 வருஷ காலம் மக்காவில் ரசூல்லா இப்படி வாழ்ந்தாங்க. ஒரு சஹாபி வெளியிருந்து வர்றா, ரசூல்லாவை பார்க்கணும், யாருக்கும் கேட்க முடியாது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த பேர் சொன்னாலே தலை தனியா இருக்கும், உடம்பு தனியா இருக்கும். மக்காவில் ரசூலுல்லா வாழ்ந்த காலத்திலே நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்திருக்கிறேன் என்று ஒரு வெளியூர்காரர் வெளிநாட்டுக்காரர் வந்து வருவாரே, ஆனால் அவர் முஹம்மத் என்ற பெயரை சொன்னாலே அவர் தலை தனியா இருக்கும், உடல் தனியா இருக்கும், வீடு போய் சேரமாட்டார், பிழைக்கிறது கூட ஆள் இருக்காரு. மஸ்ஜித் ஹராம்ல கபத்துல்லாஹ் வந்து 3 நாள் இருக்கிறார். ஹஜ்ரத் அலி முதல் நாள் பாக்கிறாங்க, ஒண்ணு கேட்கல. 2வது நாள் பாக்கிறாங்க, ஒண்ணு கேட்கல. 3வது நாள் தான் கேட்கறாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, யாரு? அதுவும் ஏன் கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. ஒரு அந்நிய மனிதர் வந்திருக்கிறார், அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு, யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கற பழக்கம் இருந்துச்சு. யார் வந்தாலும் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, உபசரிப்பாங்க. எத்தனை நாள் வேண்டாலும் வீட்டுல தங்கி இருக்கலாம், எத்தனை நாள் வேண்டாலும் வீட்டுல தங்கி இருக்கலாம். இது மாதிரி ஒண்ணு நடக்க முடியுமா? இப்ப நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாருங்க அக்ரஹாரத்துக்கு, யாருன்னே தெரியாது, தெரியாது. பார்த்தோம் பள்ளிவாசல் இருந்தார், லோகர் தொழுகையில ஒரு புது மனிதனா இருந்தாரு. லோகர் தொழுகை போகுது, வாங்க சாப்பிட போலாம்னு கூப்பிட்டா அவரு வந்துட்டாரு, சாப்பிட்டாரு. பிறகு அசருக்கு பள்ளிக்கு வந்துட்டாரு, அசருக்கு பிறகு டீ கொண்டு வந்து கொடுத்த குடிச்சுட்டாரு, ராத்திரி கூட்டிட்டு போனோம், காலையில் நாஸ்டா கூட்டிட்டு போனோம், மத்தியானம் யாரு என்னன்னு கேட்கல. நடக்குமா? அவரு வேண்டாம் இருப்பாரு, நம்ம வீட்டை விட்டு போயிடணும். லோகர் தொழுகை போகும்போது ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுங்களா கேட்கிறேன். உள்ள போய் நுழைஞ்சு விருந்தாளி உட்கார வச்சுட்டு முன்னால, அப்படி வள்ளிவாசலுக்கு போனா, வள்ளிவாசலுக்கு போனா ஒருத்தர் இருந்தாரா, குடி வந்தீங்களா? இல்ல இல்ல, சும்மா வாங்க வந்தாரு, இப்ப போயிடுவாரு, நானும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்லைங்களா, அது சாப்பாடு செய்யணுமானா சொந்தக்காரங்களாவே இருந்தா ஒரு ஜமாத்தே வந்திருக்குது, சாப்பாடு கொடுக்கணுமானா அதை ரொம்ப யோசிச்சு வீட்டுல ஆரம்பிக்கும் போது இப்படி தப்லி ஜமாத்து நல்லவங்க அது இது சொல்லி இன்னைக்கு முடியாது, நாளைக்கு ஆனா பார்க்கலாம். என்ன தப்லி ஜமாத்து அந்த அம்மா வந்து பார்க்க போதா? நாளைக்கு பார்க்க. அந்த காலத்தில் இப்படி பழக்கம் இருந்துச்சு. இதை நான் உண்மையிலேயே அனுபவித்தேன். சூடான்லே சின்ன இடத்துல இன்னைக்கு என்னால மறக்க முடியல. தமிழ்நாட்டு சாப்பாடு அங்க கிடைச்சு, தமிழ்நாட்டு சாப்பாடு சொல்ல நேரம் இல்லை.
அதே மாதிரி அவருடைய வச்சிருக்காரு, ஒரு விருந்தாளி வந்து தங்குற இடம், யார் வேண்டாலும் அங்க வரலாம், எல்லா சாமானும் கிடைக்கும், எல்லா சாப்பாடும் கிடைக்கும், சாப்பாடு சாப்பாடு வரும், யாரும் கேட்க மாட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு இருக்கு, நீங்க போவீங்களான்னு கேக்குறது இல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா நீங்க நாளைக்கு போயிடுவீங்களான்னு கேக்குறது இல்ல, இப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு இருப்பீங்க, இன்னொரு வாரத்துக்கு இல்ல இல்லைங்க, நான் நாளை மத்தியம் சரி அதுதாங்க. இது இந்த இதெல்லாம் நான் சூட்டா கேட்கணும், சும்மா போய் போவீங்களா கேட்டா வருத்தப்பட்டுக்காருல, எனக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கலாம் இல்ல அப்படின்னு அப்பதான் சொல்லுவாரு, இல்ல நான் நாளைக்கு போன வேலை இருக்குது, நாளைக்கு நாஸ்தா பண்ணிட்டு போயிருவேன், அப்ப இருந்துட்டு போங்களேன். இது இது எதுக்கு சொன்னது இல்ல, இதுக்கு பேரே தமிழ்ல சும்மா, இது பேரே தமிழ்ல சும்மா, சும்மாங்கிற வார்த்தை தமிழ் பாஷையை தவிர வேற ஒரு பாஷையில இல்லவே இல்லை, வேற ஒரு பாஷையில இல்லவே இல்லை. உருதுக்காரங்க நம்ம ஊர்ல பேசுற உருதுக்காரங்க தமிழை தர்ஜுமா செஞ்சு சுக்கேன்னு சொல்லுவாங்க, சுக்கேன்னு சொன்னா சும்மா அந்த அர்த்தம் இல்ல, அசல் உருவில சுப்புன்னு சொன்னா மௌனம் அர்த்தம். இந்த சும்மான்னு சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க, சும்மா பேசுறோம், என்ன சும்மா யாரு எல்லாத்த காசு கொடுத்துட்டு இருக்கீங்களா, ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க, எங்க போறீங்க, சும்மா போறோம், என்ன சும்மா, வேற பாஷையில இல்லவே இல்லை. அதனால இந்த கேக்குறதே இருந்துட்டு போங்க, நாஸ்தா பண்ணிட்டு போலாமே, மத்தியானம் சாப்பிட்டு போலாமே அப்படின்னு கேட்டதே இருக்காங்க. அவர் சரியும் செய்தாரு, மத்தியானம் சாப்பிட்டு போலாமே கேட்டு சொன்னீங்க, அவர் சரியும் இருந்துட்டாரு, ஊர்ல போய் போய் என்ன சொல்ல வேண்டியது வரும், அடுத்த வீட்டு போய் என்ன சொல்ல, சும்மாவது இருங்கன்னு சொன்ன மனுஷன் இருந்துட்டாரு, சும்மாவது இருங்கன்னு சொன்ன மனுஷன் இருந்துட்டாரு. அந்த சாப்பாடு என்பது அப்படி இல்ல, மாறாக நான் கிதாபுல நேரடியா பார்க்கல, ஆனால் நடந்த உண்மை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கிதாபுல ஹதீஸ்ல நேரடியா நான் பார்க்கல. தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால ஒரு பெரிய தூண் செஞ்சு வச்சிருப்பாங்களாம், உயரமான தூண், அந்த தூண் மேல ஒரு பெரிய அந்த காலத்துல மரத்துல சட்டி கோப்பை செய்ய பழக்கம், பெரிய கோப்பை மரத்து மேல தூண் மேல பெரிய கோப்பை, அதுல சூடான ரொட்டி சாதம் அதுல வச்சிடறது, இது மேல மரத்து மேல ஒரு கோப்பையில மரக்கோப்பையில சூடான ரொட்டி சாதம் வச்சிடறது, எதுக்காக, வழி போக்கர்கள் ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுறதுக்காக. நடக்குமா நம்ம நாட்டில், ஒரு இட்லி 3.75 பைசாங்க போய்கிட்டு காலம் படி, அதுல தள்ளி சாப்பிட கூப்பிட்டாங்க, போனாங்க, அதுக்கு பிறகுதான் கேட்டாங்க, போகும்போதே கேட்டுக்கிட்டாங்க, நீங்க எங்க வந்தீங்க, நான் முகமது சல்லா பார்க்க வந்தேன், இப்ப அதர் தளிக்கு தெரியும், அதர் தளி சொல்லாவுக்கும் யாரும் தெரியும் நமக்கு, அப்போ சரி காற்றையும் கூட்டிட்டு போனாங்க, ஆனா சொல்லிட்டாங்க நான் முன்னால போய்கிட்டு இருப்பேன், நீங்க பின்னால வந்துகிட்டே இருக்கணும், பார்த்தா நீங்க என் கூட வர்ற மாதிரி தெரியக்கூடாது, என் கூட வர்ற மாதிரி தெரியக்கூடாது, அது மீறி யாராவது வந்துட்டால் என்னை பார்த்து லேசா சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சுட்டால் அவர் வர்றாரு பின்னாலே, அதில் தள்ளி போறாங்க முன்னாலே, இவர் அவரை பிரிஞ்சு பின்பற்றி போற மாதிரி தெரியாது, தனித்தனியா போற மாதிரி தான் தெரியும், ஆனாலும் சில ஆள் இருக்கிறாங்க விவரமான ஆளு, அந்த தூரத்தில் பார்த்து புரிஞ்சிடுவாங்க இதுதான் நடக்க வேண்டும், அப்படி யாராவது விவரமான ஆளு நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருங்கிற மாதிரி எனக்கு பட்டுட்டால், அந்த காலத்தில் பழக்கம் இருக்கு போற வழியில ஒண்ணுக்கு இருக்கிற பழக்கம் இருக்கு, நான் பிஷா கூப்பிட்டாரு மாதிரி உட்கார்ந்துக்கோ, நீங்க பார்த்து என்ன தாண்டி புரிஞ்சுட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறதுக்கு இவ்வளவு பயமா இருந்துச்சு 13 வருஷம் மக்காவுடைய, பிறகு 13 வருஷத்துக்கு பிறகு மதீனாவுடைய ஹிஜ்ரத், மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 6 வருஷ காலமும் யஹூதிகளோடு முனாஃபிக்களோடு போராட்டம் நடத்த வேண்டியது இருந்துச்சு, 6வது வருஷத்துக்கு சுலைஹ் ஹதீபியா நடந்துச்சு, 6 வருஷத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க, எத்தனை வருஷங்க, 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் தான் மார்க்கத்தை செயல்படுத்தி செயல்ரூபமாக ரசூலுல்லாஹ் காண்பிக்க முடிந்த வருஷங்கள், முன்னால் இருந்த 13, அதுக்கு பிறகு ஒரு 6-19 வருஷம் இஸ்லாமுடைய தாவத்து கொடுக்கக்கூட பகிரங்கமாக தாவத்து கொடுக்கக்கூட முடியாமல் மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம், தொழுகை கடமையாகவே மக்காவுடைய கடைசியில தான், மற்ற காரியங்கள் கடமையாக அதற்கு பின்னால்தான், மற்ற காரியங்களை பற்றி விளக்கமாக தெளிவாக அதனுடைய எல்லா சட்டங்களையும் சொல்லுவதற்கு சமயம் எங்கே இருந்தது, சந்தர்ப்பம் எங்கே இருந்தது, நேரம் எங்கே இருந்தது, அதிசையை பார்த்து அலட்சியமே என்று யாராவது சொன்னால் அவர் இன்னும் அதிசைக்கு தானே தொடவே இல்லை என்ற அர்த்தம். 4 வருஷ காலத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு செஞ்சு காமிக்க முடியும், பிறகு பெண்கள் விஷயம் இருக்கு, பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வர முடியாத விஷயங்கள் இருக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில காரியம் தான் வரும், எல்லா காரியம் வர முடியுமா, வர முடியாது, எல்லா காரியத்தையும் ரசூலுல்லாஹ் செய்து காமிக்கணும், எப்படி செய்து காமிக்க முடியும், தொழுகை சம்பந்தமா அவளையும் செய்து காமிக்கணும், நோன்பு சம்பந்தமா, ஜகாத் சம்பந்தமா, ஹஜ் சம்பந்தமா அவளும் சொல்லி காமிக்கணும், பிறகு மனிதனுடைய தொப்பியிலிருந்து முடியிலிருந்து தலையிலிருந்து கண்ணிலிருந்து புருவத்திலிருந்து கண்ணுக்கு மை போடுறதிலிருந்து கண்ணுக்கு மை போடுறதிலிருந்து விசுவாஸ் செய்யறதிலிருந்து நாக்கு வலிக்கிறதிலிருந்து அவர்கள் வாந்தி எடுப்பது போல் சப்தம் கேட்டது, நான் நன்றாக பார்த்தேன், மிஸ்வாக்கை தங்களுடைய நாக்கிலே கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அதான் நாக்கு வலிக்கிறது, நாக்கு வலிக்கிறது படிச்சு கொடுத்தாங்க,
ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை கழுவும் போது ஒதுவிலே தண்ணீரை கையிலே எடுத்து தாடியுடைய பின்பக்கமாக கொடுத்து அதை உள்ளே இருந்து கோரி விட்டார்கள். ரசூலுல்லாஹி தாடி அடர்ந்த தாடியா இருந்துச்சு, உள்ளிருந்து தாடியை கோரி விட்டார்கள். அப்படி கோதிட்டு நான் பாத்துக்கிட்டே இருந்த அந்த சஹாபி சொல்றாங்க, நான் எங்க இப்படி செய்யறாங்க உள்ளிருந்து போதாங்களே. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு இப்படித்தான் செய்ய சொன்னார். இதெல்லாம் படிச்சு கொடுக்கணும். பிறகு வியாபார சம்பந்தமா, வெறும் வியாபார சம்பந்தம் இல்ல, என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, யார கல்யாணம் பண்ணலாம் யார கல்யாணம் பண்ணக்கூடாது, சொந்த பங்கு எப்படி அது எப்படி இது எப்படி, மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் நம்மளால படிக்க முடியுதா? ஜும்மா எத்தனை ரக்காத்துங்க? ஜும்மா தொழுகை எத்தனை ரக்காத்துங்க? ஒரு பள்ளியில தொழுகிட்டு இருந்தோம், சலாம் கொடுத்துட்டாங்க, 6 பேர் மொத்தமா வந்தாங்க. நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன தாண்டி போய் முன்னால சைடுல ஓரத்துல போய் நின்றாங்க. நான் என்ன சொன்ன தொழுக ஆரம்பிக்க போறேன், அப்பதான் வந்து நிக்கிறாங்க. 6 பேர் தனித்தனியா தக்பீர் கட்டினாங்க. இமாம் முடிச்சுட்டாரு, சுன்னத் தொழுக போறோம். இப்பதான் எத்தனை பேர் வந்தாங்க? 6 பேர். 6 பேர் வந்து தனியா தொழுதாங்க, ஆளுக்கு 2.5 ரக்கா தொழுதாங்க, போயிட்டாங்க. ஜும்மாவில தனித்தனியா வந்து ஆளுக்கு 2.5 ரக்கா தொழுதாங்க, போயிட்டாங்க. ஜும்மாவில தனியா தொழுதா எத்தனை ரக்கா தொழுகிறோம்? ஜும்மாவை தொழுக முடியுமா? லோகர் தான் தொழுகணும், 4 ரக்கா தொழுகணும். 2 ரக்கா எப்படியாவது? 6 பேரும் தொழுதாங்க, 6 பேரும் போயிட்டாங்க. நான் சொல்லுக்கு முந்தி போயிட்டாங்க. நல்ல வேலை ஒரே ஒருத்தர் அவரை நிக்க வச்சாரு, நிக்க வச்சு ஒருத்தர் மட்டும் சொன்னாரு, பாக்கி 5 பேர் போயிட்டாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் திரும்ப வந்து 4 ரக்கா தொழுதாரு, பாக்கி 5 பேர் போயிட்டாங்க. ஜும்மால எத்தனை ரக்கா தொழுகணும்? ஜும்மா ஜமாத்தா தான் தொழுகணும்னு கூட நம்முடைய வாலிபர்களுக்கு தெரிய முடியாத காலத்துல அவங்களை தொழுகன்னு சொல்றதுக்கு வக்கில்ல. மாசமா தொப்பிய கலட்டுங்க, கலட்டமா கலட்டிங்க, போட்டா போட்டுங்க. நீங்களும் போட்டுக்கிட்டே பேசுறீங்களே, கேட்கிறாரு கேட்கிறவர், நீங்கெல்லாம் எல்லாம் தொப்பி போட்டு தானே பேசுறீங்க, மேலிருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு தானே பேசுறீங்க. அவர் கணக்கு சொல்றாரு, இங்க 6 பேர் பேசணும், 4 பேர் தொப்பி போட்டுருந்தாங்க, 2 பேர் தொப்பி போடல. அவரோட கணக்கு போதிக்கப்படுது, தொப்பி போடாதீங்கன்னு சொல்லி. தொப்பி என்பது நம்முடைய ஒரு நாட்டு கலாச்சாரம். தொப்பி மார்க்கத்தில் வரது யார் சொன்னது? எந்த சட்டம் இருக்கு? எங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தொப்பி போட சொல்லிட்டு, தொப்பிய காலில் போட சொல்லி, செருப்ப தலையில போட சொல்லி இருந்தா இந்த குற்றச்சாட்டு சொல்லலாம். ரெண்டு காலுக்கு 2 தொப்பி தலைக்கு. அப்படி செஞ்சிருந்தா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு பேசினா பரவாயில்லை, நாங்க தப்பி தலையெல்லாம் போட சொன்னோம், செருப்ப காலில தான் போடச்சு, என்ன பாவம் செய்வாங்க பாவின்னு சொல்றீங்க சோதர்களே. அதற்கு பிறகு இந்த 4 வருஷ காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தாவத் இந்த பக்கம் ஹிருக்களுக்கு, இந்த பக்கம் கைசருக்கு, இந்த பக்கம் கிஸ்ராவுக்கு, இப்படி எல்லா மன்னர்களுக்கு தாவத்து கொடுத்து தீனுடைய எவ்வளவு காரியம் செய்ய முடியுமோ செய்து காட்டு. 4 வருஷத்துல 400 வருஷம் ஒரு மனிதர் என்ன செய்ய முடியும் அவ்வளவு செய்து காமிச்சு. பிறகு பெண்களுடைய விஷயங்கள் இதை விட ஏராளமா இருக்கு, ஆண்களுக்கு செய்ய வேண்டியதை விட பெண்களுக்கு சொல்ல வேண்டியது ஏராளமா இருக்கு. பெண்களுடைய விஷயத்தை தங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்து, ஆனா மனைவிமார்கள் விளங்கிக்கணுமே இல்லையா, எல்லாருக்கும் ஒரே விளக்கம் இருக்காது. அதே தாய்ஷா நம்ம விளக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹு தஆலா கல்யாணம் செய்ய சொன்னா அந்த கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுச்சு. பொதுவாக இங்க சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்தில் வாங்கப்பட்டுச்சு, கல்யாணம் சொர்க்கத்தில் நிற்கப்படுது. சொர்க்கத்தில் போய் இதையா நிச்சயிக்கலாம், மற்றதெல்லாம் இங்க நிச்சயிக்கப்படுது, இதுக்கு மட்டும் அங்க சொர்க்கத்தில் தெரியல. சரி சொல்றாங்க, பிற 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் நடத்தணுமா? ஏன்னா உண்மை சொல்லி நடத்த முடியாதுன்னு தெரியும், அது நடத்துற வரைக்கும் 1000, நடத்துற பிறகு தினம் 1000, நடத்துற வரைக்கும் மொத்தம் 1000, நடத்துற பிறகு தினம் 1000, இந்த கணக்கில் போயிட்டே இருக்குது. அதனால அதற்கு ஆயிஷா எல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க, அதற்கு ஆயிஷாவுக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்தாங்க. கடைசி அதற்கு ஆயிஷாவுடைய மடியில ரசூலுல்லாஹி ரூஹே போச்சு. ஏன் போச்சு? ரூஹ் போகும்போது என்ன செய்யணும் உலகத்துக்கு சொல்றதா இருந்தால் அதற்கு ஆயிஷா போல உள்ள ஒருவருடைய மடியில போகணும், அப்பதான் ரூஹ் போகும்போது என்னங்கறத உலகத்துக்கு சொல்ல முடியும், வேறொருத்தர் வந்து சொல்ல முடியாது. அதனால ரசூலா சொன்னாங்க, குழு சுழு செய்தியினக்கும் இந்த செக்க சிவந்த பெண்ணிலிருந்து உங்களை தீனிலே 3/2 பகுதியை படித்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. தீன்ல 2 பகுதி ஏற்படுத்திட்டு சொன்னாங்க. ஆயிஷா சொல்லும் போது என்ன சொல்லி சொன்னாங்க? ஆயிஷான் பேர் சொல்ல கூப்பிடும் போது ஹுமைரான்னு கூப்பிடுவாங்க. இப்ப ஹுமைரான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதற்கு ஆயிஷா செல்லமா கூப்பிட்டது. ஹுமைரான் சொன்னா ஹுமரான செவந்தது அர்த்தம், ஹுமைரான சின்ன தெக்கச்சி வந்த பெண் என்று அர்த்தம். ஆயிஷா பிரியமா கூப்பிட்டாங்க ரசூலுல்லா. நம்மளும் வீட்டுக்குள்ள போனா பிரியமா கூப்பிடணும், எங்க தொலைஞ்ச இவரு போகும்போது போகும்போது பேர் சொல்லுவாரு, காணாம பக்குவா கட்டிக்கிட்டே வர்ற எங்க தொலைஞ்சேன், அங்க இருந்து அந்தம்மா நீங்க எங்க தொலைஞ்சீங்க,
ரெண்டு பேரும் தொலையணுமா? போகும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகணும், அவங்க வாலைக்கும் சலாம் சொல்லணும். உள்ள போன உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், முதல்ல வெளியே அலைஞ்சு தண்ணி வேணும், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். சாப்பாடு நேரமா தான் சாப்பாடு வச்சிருக்கு, வாங்கன்னு கூப்பிடணும், உட்கார்ந்து ரெண்டு பேரும் சாப்பிடணும், அவங்க இவருக்கு எடுத்து வைக்கணும், இவங்க அவருக்கு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தீன் இருந்தா தாங்க வரும். தீனுக்கு மாத்தமா இருக்கிறாங்க, வெளியிலாம் பேசுவாங்க, வீட்டுக்குள்ள போய் பாருங்க, எந்த சலாம் கூட இருக்காது. ஒரு வீட்டுல தீன் இருக்கிறது இல்ல, அதுக்கு முதல் அடையாளம் சலாம் சொல்றது. என்னைக்காவது இவங்க எல்லாம் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? அதே பேச மாட்டாங்களே, தொழுங்கிறத பத்தி பேசவே மாட்டாங்க. தொழுதா இப்படி இப்படி செய்யுங்க, இந்த இப்படி கையாட்டுங்க, காலாட்டுங்க, தலையாட்டுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதான் தொழுதா இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தொழுங்க சொல்ல மாட்டாங்க. இந்த இப்படி கையாட்டுங்க, காலாட்டுங்க, தலையாட்டுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதான் தொழுதா இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தொழுங்க சொல்ல மாட்டாங்க. என்னைக்காவது சாத்தியாக சண்டை போட்டுக்கிட்டோமா? மதுரை சாலையெல்லாம் சண்டை நடக்கலாம், முன்ன மாதிரி ஆள் இருந்தா என்ன நடக்கணும் அவர்கிட்ட கேட்கணும். மதுசாலை சண்டை நடக்கலாம், மதுசாலை பக்கத்திலே ஹனசி இருப்பார், சாதி இருப்பார். நம்ம நாட்டில் ரெண்டுதான் இருக்கு, மற்ற நாட்டில் மாளிகை இருக்குது, அம்பலி இருக்குது. பிறகு மாளிகைக்குள்ள எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு, யாரும் சண்டை போட்டுக்கிறது இல்லையா? இவங்க இவங்க மசால படிக்கிறாங்க, அவங்க மசாலா படிக்கிறாங்க. ஹனசி மதுரையில ஒரு ஊர்ல பறந்து நாலு, சாதி மதுரையில ஒரு ஊர்ல பறந்து ஆறு, எவ்வளவு வித்தியாசம் ஆயிடுச்சு பாருங்க. நாலு பிளஸ் ரெண்டு பிளஸ் டூ, சாதி மதுரைய பறந்து எத்தனைங்க பிளஸ் டூ, ஆறு. மாளிகை மதுரையில ஏழு, மாளிகை மதுரையில ஏழு. எப்பவாவது இங்க சாதியில பாத்திருக்கீங்களா இல்லையா? இங்கேயே ஓதுறாங்க, மதுசாலை தாய்ப்படத்துக்காரங்க ஓதிருப்பாங்க, எத்தனையோ பேர் ஓதிருப்பாங்க, சிலோன் காரங்க ஓதிருப்பாங்க, சாதியம் ஓதிருப்பாங்க. சாதியத்தை அசலத்த குட்டுபுல இருந்து மகள்ளி வரைக்கும் இங்க மதுசாலை ஓதி கொடுக்கப்படுது. எனக்காவது சாதி அணைக்கு சண்டை போட்டாங்களா? இன்னைக்கு வந்து உங்களாலதான் இன்னைக்கு மகளிர்ல சண்டை இல்லாத வரைக்கும் சாதி அணையில சண்டைங்கிறது சரித்திரத்தை கிடையாது, நீங்கள் உண்டாக்கியதுதான் சண்டை. சும்மாவது ஊரு ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த ரெண்டு பட்டத்துலதான் நீங்க இல்லாத வரைக்கும் எந்த சாதி எனக்கு சண்டை போட்டுக்கிட்டதில்லை. ஆசை நான் சொல்ல வந்த ரசூல்லா கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. பிறகு சஹாபாக்கள் படிச்சவங்க, அவங்களும் சஹாபாக்களும் கூட ரசூல்லாட்ட படிக்கல, அதே மாதிரி ரசூல்லா எமனுக்கு அனுப்புறாங்க, அனுப்புவது சொல்றாங்க. லால்ல கத்தூருக்கபடி ஹயாத்தா இருக்கும் போது ஹஜரத் முஆதை யமனுக்கு அனுப்புறாங்க, அனுப்பும்போது கூட போகும்போது சொல்றாங்க, எப்படி எல்லாம் இங்க நடக்கணுங்கிற விஷயத்தை சொல்லும் போது சொல்றாங்க, அதில் இத்தியாது செய்யணுங்கிறது சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹதீஸ்ல கிடைக்காட்டா என்ன செய்வீங்க, குரான்ல கிடைக்காட்டா என்ன செய்வீங்க, ஹதீஸ்ல பாப்பேன், ஹதீஸ்ல கிடைக்காட்டா என்ன செய்வீங்க, ஆலு அஜித ஹிது வலாத்திர ஆலு அந்த ரிவாயத்தில் வருது. நான் இத்தியாது செய்வேன், குரான் ஹதீஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்பதை நான் இத்தியாது செய்து கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அனுப்பக்கூடிய ரசூலுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்திருக்கலாம்னு சந்தோஷப்பட்டாங்க. இந்த கடைசியில் சொன்னாங்க, நீங்கள் திரும்பி வரும்போது என்னுடைய கபரை சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். அதில் மால் எமன்ல திரும்பி வரும்போது ரசூல்லா பார்த்தாங்க, ஹயாத்தா இருக்கும்போது எவ்வளவு சாபாக்கள் அனுப்பிட்டாங்க. பிறகு ரசூல்லாவுடைய ஒப்பாத்துக்கு முன்னாலே அஜத்தில் இருந்தாலும் எவ்வளவு சாபாக்கள் போயிட்டாங்க. அது பிறகு ரசூல்லாவுடைய ஒப்பாத்துக்கு பிறகு சாபாக்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. எங்க வரைக்கும் சைனாவுக்கு போனாங்க, இந்தோனேஷியாவுக்கு போனாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, உலகத்திலே என்னென்ன நாடுகள் இருந்துச்சோ எல்லாம் போனாங்க. மொரோக்கோ, இங்க இருக்கிற மொரோக்கோ அன்றைக்கு அதுக்கு மகரிபுல் அக்ஸான் பேரு, அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நாட்டில் கடைசி. அதுக்கு பின்னால அட்லாண்டிக் மகாசமுத்திரம், அதுக்கப்புறம் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படல 1900 வருஷத்துக்கு முன்னாலே. அதே ஹுதைபத்தை யமானி ரதி அல்லாஹு தஆலா நினைக்கிறேன், தங்களுடைய குதிரையை கடலுக்குள்ள நிறுத்தி வச்சு வெற்றி இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டே போகிறார்கள். கொண்டு போய் மகரிபு அக்ஸாருடைய கடைசியில அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் தன்னுடைய குதிரையை நிறுத்தி, தன்னுடைய படையை பின்னாலே நிறுத்தி சொல்லுகிறார்கள், இந்த கடலுக்கு பின்னாலே மகாசமுத்திரத்துக்கு பின்னாலே ஒரு நாடு இருக்கிறது என்று தெரியுமானால் லஹூ துஹு கப்பலில் படகில் நான் இதை குதித்து அந்த நாட்டுக்கு போவேன் என்று சொன்னார். தீனை பரத்துவதற்காக அப்படிப்பட்ட மாபெரும் உணர்ச்சியோடு சாபாக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீனுடைய குரோவை அம்சங்கள், அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள், தொலை தொலை என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், அது எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும், ஹஜ் எப்படி செய்யணும், ஹஜ்ஜில் எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், அரபாத்தில் என்ன செய்யணும், மினாவில் என்ன செய்யணும், கல் எங்க பொறுக்கணும், சைத்தான கல் அடிக்கிறது எவ்வளவு பேர் சாடிக்கணும், அது போனா எவ்வளவு போகணும், எப்படி போகணும், அது குளியில் விழுகணுமா, விழகக்கூடாதா, வெளியே விழுந்தா என்ன செய்யணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு நேரம் இருந்தா ஒரு ஹஜ் தான் ரசூலுல்லாஹ் செய்தாங்க, குழு அண்ணி மனாசிக்கும் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யாரு? பின்னால் இந்த சகாபாக்கள் எவ்வளவு தெரிஞ்சாங்களோ அவர் சொல்லிக் கொடுத்துட்டே போனாங்க. ஆனால் விரிவடைந்த பொழுது, அதை சொல்லிக் கொடுக்க முடியாத நிலை வந்த பொழுதுதான் சகாபாக்கள்லே சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சிருந்தாங்க திரை தாபியங்கள். அப்பதான் இமாம் அபு ஹனீஃபா 80ல் பிறந்தாங்க, இந்த விஷயங்களை கேட்டதெல்லாம் எழுதி வச்சாங்க. அதை ஒட்டன காலத்திலாம் அப்துல் ரசாக் பிறந்ததும், இப்னு அபி ஷைபா பிறந்ததும்,
இதெல்லாம் அதை ஒட்டின காலத்துல அந்த காலத்துல ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தாங்க. முசன்னத் அபிஷேபா இப்னு அபிஷேபா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முசன்னத் அப்துல் ரஜாக் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முசன்னத் அப்துல் ரஜாக்கு பேரே இல்லை, முசன்னத் இப்னு அபிஷேபாவுக்கு பேரே இல்லை. புகாரிக்காவது ஜாமியா சஹீஹ்ல பேர் இருக்கு, மத்த கிதாபு சுனன் அதெல்லாம் பேர் இருக்கு, அதுக்கெல்லாம் பேரே இல்லை. வெறும் ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து சொன்னார்கள் அப்துல் ரஜாக் தொகுத்த ஹதீஸ் கிதாபு, அவ்வளவுதான் பேர். முசன்னத் அப்துல் கிதாபு பேர் இல்லை, அப்துல் ரஜாக் தொகுத்தது. முசன்னத் இப்னு அபிஷேபா இப்னு அபிஷேபா இப்படி தொகுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் இமாம் அபூ ஹனீஃபா பார்த்தாங்க, இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து மக்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றது, மக்கள் எப்படி விளக்குவாங்க, உலகம் உலகத்தில் இஸ்லாம் பரவி கொண்டே போகுது. ஆகையினால மக்கள் சுருக்கமா விளங்குறமா நம்ம ஏதாவது அடிப்படை செய்து வைக்கிறது. முதல் முதல்ல கிதாப் எழுதியது இது சம்பந்தமாக, தீன் சம்பந்தமாக, மசாயில் சம்பந்தமாக, மக்கள் விளைவிக்கிறதுக்கு சம்பந்தமாக முதல் முதல்ல கிதாப் எழுதின இமாம் அபூ ஹனீஃபா தான் கிதாப் ராய் எழுதினாங்க. அதுக்கு பின்னால் கிதாப் சீர் எழுதினாங்க. அதே காலத்தில் கிதாபுகள் ஆசாரம் எழுதுறாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப இந்த காலத்தில் அந்த கிதாபுகள் இல்லை. ஆனா அந்த கிதாபுகள் தொகுக்கப்பட்ட அதிலிருந்து விரிவாக எழுதப்பட்ட கிதாபுகள் இப்ப நம்ம கையில் இருக்கு. இப்ப இந்த கிதாபை காமிச்சு உதாரணமா கத்தோலி மீன் இருக்கு, யானா இருக்கு, கேட்டிருக்கீங்க போன வாரத்தில், போன வாரம் கூட ஆகல, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அந்த கிதாபுல அப்படி எழுதி இருக்கு, இந்த கிதாபுல எப்படி எழுதி இருக்கு, ஹிதாயால எப்படி எழுதி இருக்கு, துருல எப்படி எழுதி இருக்கு, துருமா போயிட்டா எழுதினாரா, துரு எங்க நன்னா எழுதினாரு தெரியாதா, பதினோராம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு தான் 1100 இன்னொரு வருஷம் தான் இமாம் சாஜி பிறந்து சொல்லிட்டார். 200 பேர் அதை சொல்றாரு பக்கத்தில் இல்ல, 100 வெறும் 100 வெறும் 100. இப்ப ஒருத்தர் கேள்வி எழுதி கொடுத்திருக்காரு ஜோபுல இருக்கு, கடைசியில் நேரம் சொல்லுவேன். 11ஆம் நூற்றாண்டில் இமாம் சாஜி பிறந்தது. சோழர்களே கொஞ்சம் உசூல்கள் எழுதி வச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சில உசூல் சொல்ல போறேன், பாருங்க நேரம் போய்கிட்டே இருக்கு, சில உசூல் சொல்றேன். இமாம் அபூ ஹனீஃபா ஒரு அடிப்படை ஏற்படுத்துறாங்க, ஒரு அடிப்படை ஏற்படுத்துறான். இமாம் ஷாஃபி இல்ல, இந்த அடிப்படையில கொஞ்சம் வித்தியாசம் செய்யணும்னு அவங்களுக்கு பட்டுச்சு. இமாம் ஷாஃபி ஃபகீஹாக இருந்தாங்க, முஹத்தீஸாக இருந்தாங்க, அதோட ஃபல்சஃபா தெரிஞ்சவர்களா இருந்தார்கள், தத்துவங்கள் தெரிஞ்சவர்களா இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா தத்துவத்தில் அவ்வளவு சம்பந்தம் இல்லை, ஆனா இமாம் ஷாஃபி உலக ரீதியான பல தத்துவங்கள் சொல்லக்கூடியதா இருந்தாங்க. அதனால இமாம் ஷாஃபி ரெண்டு ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பின்னால் அம்பல் வந்தாங்க, அதுல சின்ன சின்ன, அதாவது எப்படி டாக்டர் போனா அலோபதிக் டாக்டர் போனா இவரு ஒரு, அதாவது இவரு ஒரு டயக்னோஸ் பண்றாரு, அதே இது சரியாகலன்னு சொல்லி இன்னொரு டாக்டர் போறோம், புடிச்சது வேற ஒண்ணு பேய் எல்லாம் பிடிக்கல, சளிதான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, பேய் பிடிக்கல, வேற பிடிச்சது என்னங்க, சளிதான். இவர்கிட்ட போய் நல்லாகல, அவருக்கு போய் நல்லாகல, மூணாவது ஒரு டாக்டர் போன பிறகு அவர் கொடுத்த டேப்லெட்ல ரெண்டாவது மறுநாளே நல்லாயிருக்கு. அப்ப முதல் ரெண்டு டாக்டர் என்ன பண்ணலாம், AK-47 எடுத்துட்டு போறாங்களா, என் பேரு AK தான், ஆட்டா தான், அது 47, நான் 44 பிறந்த வருஷம் சொல்றேன், அது AK-47 நானு 4. இமாம் அபூ ஹனீஃபா அந்த அபிப்பிராயங்கள் எழுதினாங்க இப்படி இருக்கணும் சொல்லி. இமாம் ஷாஃபி அதுல கொஞ்சம் வித்தியாசம், துஜி மசா இல்லை, அதான் சொன்ன, சளி பிடிச்சிருக்கே மூணு டாக்டர் போக வேண்டியது இருக்கு. அப்ப மது மாற்றத்தமே மசாலா வழங்குறதுக்கு மூணு பேர்த்த கேட்டா என்ன தப்பு, யாராவது எந்த டாக்டருக்கு சரியாக அந்த டாக்டர் பாத்துக்க வேண்டியதா, அவருக்கு வைத்தியம் ஆகும் போது அவருக்கு அவர் எழுதின டேப்லெட் சாப்பிடும் போதே இவர் கொடுத்ததையும் சாப்பிட்டுக்கலாம், அவர் கொடுத்ததையும் சாப்பிட்டுக்கலாம், மூணு மது வரை பின்பற்றிக்கிறது பிடித்தா மூணு டாக்டர் குடிச்ச மாதிரி தான் என்ன ஆகும், அடுத்த வருஷம் ஆகிறான் இந்த வருஷம் சேர்த்துலாம். இந்த காலத்தில் டாக்டர் பேஷண்ட் விட டாக்டர் அதிகம், அது எப்படி கேக்குறீங்களா, பேஷண்ட் விட டாக்டர் அதிகம். அவர் வருவாங்க, இழைச்சு போயிட்டீங்களே, நான் உடனே சொல்லுவேன் உடம்பு வேண்டாம் இழைச்சிருக்கேன், மனசு இழைக்கலேன்னு. இப்ப கூட சொன்ன, யார்த்த சொன்ன, வயசு ஆகி போச்சுன்னு, வயசு உடலுக்கு தான் ஆயிருக்கு, மனசுக்கு இன்னும் ஆகல, மனசுக்கு இன்னும் வயசாகல, எல்லா வகையான முன்னேற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் வரணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா செய்ய உடல் ஒத்துழைக்கல, அது வேற விஷயம், அதனால மனசுக்கு போகவே இதுக்கு சொல்ல வந்தேன். டாக்டர் நிறைய இருக்கிறான் அப்படின்னு என்ன பார்த்துட்டு கேட்பாங்க, இழைச்சு போயிட்டீங்களே, இழைக்கிறது எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ முன்ன பின்னா ஆகுது, பெரிய கவலை இல்லை, உடம்பு நல்லா இருக்கு, சரி
அப்போ அவர் வருவாரு, நீங்க இந்த கஷாயம் வாங்கி இந்த டேப்லெட்ல கலந்து இப்படி சாப்பிட்டா சரியா போயிருங்க. இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா, அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்தர் வருவாரு, நீங்க அந்த மெட்ராஸுக்கு போய் அது அப்படி செஞ்சா நல்ல. இப்ப ஒரே நாள்ல 10 பேர் மறுபடியும் சொல்லிட்டு போறாங்க, என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு தேவை இந்த இடத்துல வியாதியை பொறுத்துக்கிறோமா இல்லையோ, வர்றவங்களுடைய தொல்லையை பொறுத்துக்கணும். இல்ல வேண்டாங்கன்னா வருத்தப்படுவாரு, ஆனா பொறுத்துக்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உசூல் எழுதுறான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஒவ்வொருத்தரும் அடிப்படை ஒண்ணு அமைச்சாங்க. இன்னைக்குள்ள உங்ககிட்ட கேளுங்க, உங்க அடிப்படை என்ன? நீங்க எந்த அடிப்படையை செயலாற்றுகிறீர்கள்? இந்திய நாட்டுக்கு ஒரு அடிப்படை இருக்கா இல்லையா? ஒரு அரசியல் சாசனம் இருக்கா இல்லையா? அந்த சாசனத்தை வச்சுதான் நாட்டை ஆள முடியும். சாசனம் இல்லாம நாட்டை ஆள முடியாது. ஆனா இந்திய சாசனத்துடைய கோளாறு என்னன்னு சொன்னா, இந்திய சாசனத்தில் உள்ள பிரிவுகளை படிச்சு, பிறகு அதனுடைய உட்பிரிவுகளை படிச்சு, அதனுடைய உட்பிரிவு படிச்சு, பிறகு மோட்டார் வாகன சட்டம், கிரிமினல் சட்டம், சிவில் சட்டம், அந்த சட்டம் இந்த இதெல்லாம் படிச்சு முடிக்கவும் அவனுக்கு மலக்குள் மௌத் வரவும் செய்யாரு. அது ஒவ்வொரு புத்தகம் இவ்வளவு பெருசு இருக்கும். உன் குரான் ஓத மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்குதான் இவ்வளவு புத்தகம் கொடுத்து உட்கார வச்சது. பிறகு சட்டத்தில் ஓட்டைகள், சட்டத்தில் ஓட்டைகள் பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழல்கள் உலகத்தில் நடக்குது. ஆனாலும் சந்து புந்தில சிக்காம போற ஆள் போயிட்டு தான் இருக்கிறான். சிக்கன யார் தெரியுங்களா? அவசரமா ஒண்ணுக்கு வந்து ஓட்ட ஓட்டல ஒண்ணுக்கு இருந்தவன் தான் சிக்கனவன். 60 லட்சம் வரிபாக்கிங்கிறான், 1 கோடி வரிபாக்கிங்கிறான். யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தெரியும். பூரா ஸ்டார்ஸ், லட்சக்கணக்கில் வரிபாக்கி இருக்கிறதெல்லாம் அவங்க தான், பெரிய பெரிய மேதாவிகள். அவங்க இடம் போய் பேட்டி காண்றது. அட, வெறும் சதை மதையிடம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய தரித்திரங்கள், சதை வியாபாரம் செய்யக்கூடிய, என்ன சொல்றதா, இறைச்சி வியாபாரம். சினிமா ஸ்டார் சொன்னாங்க, இறைச்சி வியாபாரம், சதி வியாபாரம், தங்களுடைய அழகை மட்டும் முதலீடாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பேமலைகளுக்கு போய் பேட்டி எடுத்து அவங்க சொல்றாங்க. அந்த பேட்டி எல்லாரும் பாக்குறாங்க. அதுல சொன்னார் டிவி 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 திரும்ப திரும்ப. ரொம்ப உண்மையான விஷயம் அது. இன்னைக்கு பார்த்தா எல்லாமே அப்படிதான் ஆயிப்போச்சு. அதே போய் பேட்டி, இதை ரசிக்கிறவங்க என்ன பேட்டி, உங்களுக்கு உலகத்தை பத்தி என்ன தெரியும், அரசியலை பத்தி என்ன தெரியும், நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, அட நடிக்கிறது ஒழுங்கா நடிக்கிறது இல்லைன்னு அரசியல் வருவான். இப்ப கேட்கிறாருங்க, இது பாக்குறதுக்கே நம்மள மாதிரி ஆளுங்கல்ல உசூல் எழுதுறாங்க. எதுக்கு சொல்ல வந்த, உலகத்தில் ஒவ்வொன்றுக்கு உசூல் வேணும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு இன்னைக்கு உசூல் இருக்கு, உசூல மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, உசூல மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற சட்டம், 14 நாட்கள் ஆண்களுடைய உரிமை, கே ரைட்ஸ், 14 நாட்கள் சட்டம் இயற்றப்பட்டு போச்சு. அவங்களுடைய ஊர்வலங்கள் நடக்குது, ஆண் ஆணோடு செய்ய திருமணம் செய்ய. இனி அதுக்கப்புறம் லெஸ்பியன்ஸ் வேற, அது வேற. இனி உலகத்தை உற்பத்தி பண்றான் பைத்தியங்களா? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியலையே, நீங்க என்ன செய்வானது இல்ல, தரித்திரங்கள் இப்படி எல்லாம் வந்து சேருது. இதெல்லாம் உலகத்தில் அனுமதிக்கப்பட்டது, சட்டம் இயற்றாங்க. ஒரு பெரிய கிதாப் எடுத்து வாசி காமிக்கிறார், பத்தவல் மொயின், அதுக்கு பேரு யானா, இதுக்கு பேரு பத்தவல் மொயின், அப்படி எழுதிருக்கு யானா, அவளை இப்படி எழுதிருக்கு. ஒரு மவுக்குழு மவுக்குழுக்கும் சேர்ந்து அதுல ஆண் ஆண் ஒரு மனித உருவத்தில் குழந்தை பிறந்தா அது என்ன செய்யலாம், அதை பத்தி பேசியிருக்கிறார். இது நடக்கும், ஞாபகம் வந்தா சொல்ற பின்னால உசூல் எழுதுறாங்க. அந்த உசூல் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உசூல்ல என்ன இருக்குன்னு சொன்னா, அடிப்படை உசூல் இமாம் ஹனீஃபாது ஒண்ணு இருக்கு, இமாம் ஷாஃபிது ஒண்ணு இருக்கு, இமாம் மாலிக் ஒண்ணு இருக்கு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இருக்கு. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அடிப்படை உசூலே என்னன்னு சொன்னா, பல வகையான ரிவாயத்து வந்திருந்தால் அந்த ரிவாயத்துகளை ஒன்னோடு ஒன்னு எதையும் விடாமல் செய்யணும். அத்தவாஃபுக் பைன் ரிவாயத், எதையும் விடக்கூடாது, அப்படி அமல் செய்யணும். இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உசூல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உசூல் தாமலே அஹ்ல மதீனா, மதீனாவாசிகள் எதை அமல் செய்யறாங்களோ அதைத்தான் மெயினா எடுத்துவாங்க. ஏன்னா மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தவங்களை பார்த்தவங்க, அதனால அதை முக்கியமா எடுத்துவாங்க. இமாம் ஷாஃபி கூபத்தை சனத், ஒரு ரிவாயத்தினுடைய எந்த ரிவாயத்தினுடைய சனத் வலுவாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உசூல் இருக்கு. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சலஃபுகளுடைய ஃபத்வாக்கள், சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள், அதாவது தாபியினுடைய ஃபத்வாக்களை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எடுத்துவாங்க. இந்த 4 பேருடைய அசல் இது. இப்ப இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அசலுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்றேன். நோன்பு வைக்கிறத பத்தி ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு, நோன்பு வைக்கிறத பத்தி ஹதீஸ்ல வந்திருக்கு, அதாவது நீங்க பிரயாணத்தில் லைஸ மினல் பிரிய சியாமு ஃபி ஸஃபர், பிரயாணத்தில் நோன்பு வைப்பது நல்லதல்ல. இது ஒரு ஹதீஸ் இருக்கு, இதுவும் சரியான ஹதீஸ். நாங்க ஹதீஸ் பார்த்து அமல் செய்வோம், அதை குடிக்கிறாங்க, அது மட்டும் அதே போய் முட்டுறாங்க. அதனாலதான் இங்க ஃபேன் போடல. நீங்க கஷ்டப்படுறீங்க தெரியும், ஆனா கூட ஃபேன் போடல. என்ன போய் குடிக்கிற ஆள் இருக்காங்க, குதிச்சா என்ன ஆகுது, போய் முட்டனா என்ன ஆகும், வேகமா முட்டா குளோஸ்,
ரிவாயத்திற்கு லைசனல் பிரியா சியாமுகி சஃபர், சஃபரிலே பிரயாணத்திலே நோன்பு வைப்பது நல்லதில்லை, இதுவும் சரியானது. இன்சீத்த பசும் பைன்சீத்த பத்திருக்கு பஸ்து, விரும்பினால் பிரயாணத்தில் நோன்பு வைங்க, விரும்பாத்த விட்டுருங்க, இதுவும் ஒரு ஹதீஸ், சரியான ஹதீஸ். ரஹபல் முஃப்திரூன பில் அஜில், நோன்பை விட்டவர்களுக்குத்தான் மிகப்பெரும் கூலி கிடைத்தது பிரயாணத்தில். ஒரு பிரயாணத்தில் நோன்பு விட்டவங்க தான் நம்ம வேலை செய்தாங்க, நோன்பு வச்சவங்க பாவம் அழுத்து போய் படுத்துட்டாங்க, நோன்பு விட்டவங்க தான் நோன்பு வச்சவங்களுக்கான சேர்த்து வேலை செய்தாங்க ஒரு பிரயாணத்தில் ரசூல்லாவோட. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, ரஹபல் முஃப்திரூன பில் அஜில், நோன்பு விட்டவர்களுக்குத்தான் பெரிய கூலி கிடைத்தது, அப்ப நோன்பு வச்சவங்களுக்கு பெரிய கூலி கிடைக்கல. இப்ப மூணு ஹதீஸும் இருக்கு, என்ன அமல் செய்யறது? அப்போ இமாம் ஷாஃபி பார்த்தா இதுல சனது எது வலுவா இருக்கு பார்ப்பாங்க, ஒவ்வொரு இமாமும் ஒரு அடிப்படை வச்சு பார்ப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா மூணு ஹதீஸ் மீதும் அமல் செய்கிறார்கள். எப்படி? நோன்பு வைக்காமல் இருப்பதுங்கிறது, நோன்பு வைக்காமல் இருப்பதுங்கிறது நிர்பந்த நிலையில, நோன்பு வைக்காமல் இருக்கிறது நிர்பந்த நிலையில. நோன்பு இன்சீத்த பசும் பைல்லா ஹஸ்தூர், நீங்க நாரான நோன்பு வைங்க இல்லாட்டாருங்கன்னு சொன்னா இது இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்க வச்சா தப்பில்லை. யாருக்கு வலு கூடுதலாக இருக்கோ, பிரயாணத்தில் நோன்பு வச்சால எது கஷ்டப்பட மாட்டாங்களோ அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அதை நோன்பு வச்சா கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு விடுறது நல்லது. மூணு சாராருக்குள்ள மூணு ஹதீஸை தவிர ஒரே சாராருக்கு மூணு ஹதீஸ் அல்ல. முகமது முத்தலக்கள் விளங்கணும், ஒரு கார்டியன் இல்லாம ஒரு பெண்ணு நிக்கா செய்யக்கூடாது, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அல் அஜிம ஹாக்குபின், ஒரு பருவமடைந்த பெண் தன்னை நிக்கா செய்து கொள்வதற்கு அவளே உரிமையுள்ளவள், அவளே செஞ்சுக்கலாம், பாலியவானால் அவளே நிகாச்சிக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒரு பெண் தானே நிகாச்சி கொள்ளலாம் பருவம் அடைந்தால், எந்த வழியும் தேவையில்லை, எந்த வழியும் தேவையில்லை. அந்த ஹதீஸ் என்ன இருக்கு? அல் அப்பா சொன்ன, லா வலியே லா நிக்காஹ இல்லா பிவலியின், வலி இல்லாம நிக்காஹ இல்ல. இப்போ போட்டு மண்டை பிச்சுக்கிறாங்க, அது என்ன? அந்த ஹதீஸ்ல பார்த்தா வலி கட்டாயமா இருக்கணும்னு தெரியுது, இந்த ஹதீஸ்ல பார்த்தா வலி தேவையில்லை, ஒரு பெண் தானே நிக்காச்சிக்கலாம் தெரியுது. அப்படியா இப்படியா, அப்படியா இப்படியா, ஒண்ணுமே இல்லை. அதாவது அசல் சட்டம் என்னன்னு சொன்னா வலி இல்லாம நிக்கா செய்யலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல வலி இல்லாமல், தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய பொறுப்புதாரிகள் இல்லாமல் இவள் ஆணை தேர்ந்தெடுத்தால் இவள் சரியாக இவளுடைய வாழ்க்கை அமைய முடியாது. ஏனென்றால் ஒரு ஆணுடைய அந்தரங்க குணங்கள் என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, அவனுடைய கோத்திரம் என்ன, அவனுடைய பண்பாடுகள் என்ன, அவனுடைய ஒழுக்கம் என்ன என்பதை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒன்று புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன என்று சொன்னா, தன்னுடைய தாய் தந்தை அல்லது தன்னுடைய பொறுப்புதாரிகள் என்ன சொல்றாங்களோ அவர்கள் சொல்லுகிறபடி கேட்டு நிக்கா செய்வதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஹதீஸ் ஒரு சமயம் ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையும், அதாவது விவரமும் விளக்கமுள்ள பெண்ணாக இருந்து தன்னுடைய கணவனை அவள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் தப்பில்லை என்பதை அந்த ஹதீஸ் சொல்லுது. ரெண்டு ஹதீஸ் ரெண்டு சாரா இருக்கு. உதாரணமா இன்னொன்னு உதாரணம் சொல்றேன், பிச்சைக்காரர்களை விரட்டாதீங்க, அம்மா சாயில பலாத்தனர், பிச்சைக்காரர்களை விரட்டாதீங்க. இன்னும் ஹதீஸ்ல இருந்து தெரியறது என்ன சொன்னா, ஏராளமான குரான் ஆயத்து, பிச்சைக்காரனை விரட்டினா நீ அதை விட பெரிய பிச்சைக்காரன், கொடு அல்லது இப்படியே தடை பார்த்தாரு. கொஞ்சம் கனமான காசு, காசுலேயே கொஞ்சம் கனமான காசு எத்தனை எவ்வளவுங்கிறது? 5 ரூபா. சில்லறையே இல்லை அவன் பிச்சைக்காரன், நீ ரூபாய் வச்சுக்கிட்டு சில்லறை இல்லைன்னு சொல்ல, இது எப்படி ஆளு பேசாம அவன் இடத்துல நீ இருக்கலாம், ஏதோ அவன் இருக்கிறத கொடுத்துட்டு போவான். குறுக்கண சோழர்களே, சொற்களே தர்மத்தின் மீது தான் நிர்ணயிக்கப்படுது. நல்ல யாவையும் இந்த புற பயான ஏதோ மறப்பீங்களோ விடுவீங்களோ, சொர்க்கம் தர்மத்தின் மீது நிர்ணயிக்கப்படுது. ஒரு பக்கம் பள்ளிவாசல்ல செய்யற விவாதத்திற்கு ரம்ஜான்ல வைக்கிற நோம்பு இருக்கு, ஒரு பக்கம் கடமையான ஜக்காத் இருக்கு, ஒரு பக்கம் மக்காவுக்குள்ள போய் செய்யற ஹஜ் இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் விசாலமான மனம், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். தர்மம் காசுக்கு மட்டும் பெயர் இல்ல, குணத்தால் தர்மம், பேச்சால் தர்மம், பார்வையால் தர்மம், கேள்வியால் தர்மம். ஒருத்தருக்கு முன்னால் உட்கார்ந்தோம், முன்னால் உட்கார்ந்தோம், சில பேர் இருக்கிறாங்க அவங்க விஷயத்தை சொல்லுவாங்க, அவங்க தெரிஞ்ச அளவு அவங்க பேசுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு புன்சிரிப்போட இருக்கிறது பாருங்க. தலக்கத்தில் வஜியால அகைக்க சதக்கத்தும், உன்னுடைய நண்பருக்கு முன்னாலே நீ புன்சிரிப்போட அவர் பேச கேட்டுக்கிட்டு அறுக்காதே சொல்லாம, நீ அறுக்காம சும்மா உட்கார்ந்து இருந்தா அது சதக்காங்க சொல்லட்டமா. போனங்க அவர் அறுத்தாரு பாருங்க, இவர் இருக்கிறாரு நம்மள. இல்லாம கேட்டு ஏதோ அவர் அவர் தெரிஞ்சவங்க பேசுறாரு, அவரவருக்கு தெரிஞ்சதான அவர் பேச முடியும். அதனால அவருடைய சூழலை அவர் பேசினாரு, கொஞ்சம் சந்தோஷமா கேட்டு சரிங்க நல்லதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா வலிக்குதான் கேக்குறாங்க. ஆர்டர் எல்லாம் வந்தா அது சூழல் சொன்ன, பிச்சைக்காரன் விரட்டாதீங்கன்னு ஒரு அதிசயம் இருக்கு. இன்னொரு அதிசயம் இருக்கு, பிச்சை எடுத்தால் கயாமத்தினால நீ முகத்திலே இறைச்சி இல்லாமல் எலும்பு கூடாக ஒரு வாய், செத்தாலும் சரி பிச்சை எடுக்காதே.
பிச்சை எடுக்காதேன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, பிச்சை கேட்டா கொடுக்காம இருக்காதேன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்போ ஒரு பிச்சை கேட்டு வந்தா இவர் பயன் செய்யறார், பிச்சை எடுக்காதே ஹதீஸ்ல வந்திருக்கு. அவன் எந்த ஹதீஸ் பயன் செய்யறாங்க, யார் வந்து கேட்டாலும் குதிரை மேல வந்து கேட்டாலும் பிச்சை கொடு, யார் பிச்சைக்காரன் இவருக்கு ஹதீஸ் சொல்றான். இவர் அவனுக்கு ஹதீஸ் சொல்றாரு, பிச்சை எடுக்காதே, பிச்சை எடுத்தால் நரகத்தினுடைய நெருப்பு வாங்கின மாதிரி, அதனால செத்தாலும் சாக வராதேங்கிறான். யாருக்கு பிச்சை கொடுக்க வேண்டிய ஆளு, பிச்சை வாங்கறத என்ன சொல்றான், குதிரை மேல வந்து கேட்டாலும் பிச்சை எடு. இப்ப யானை மேல வந்து கேட்கறான், குதிரை அந்த காலத்துல குதிரைன்னு சொன்னான். இங்க நான் சொல்றேன், பிச்சை கொடுங்கிற பிச்சை கொடுங்கிற ஹதீஸ் தனவந்தர்களுக்குள்ள ஹதீஸ். இவங்க எந்த ஹதீஸ் பார்க்க கூடாது, பிச்சை எடுக்காதேங்கிற ஹதீஸ் இவங்க பார்க்கவே கூடாது. பிச்சை எடுக்காதேங்கிற ஹதீஸ் யாருக்கு, பிச்சைக்காரனுக்குள்ள ஹதீஸ். அவன் செத்தாலுக்காக பிச்சை எடுக்கூடாது, அது அவனுக்குள்ள ஹதீஸ். அந்த ஹதீஸை இவன் சொல்லக்கூடாது, இது இவனுக்குள்ள ஹதீஸ், இந்த ஹதீஸ் அவன் சொல்லக்கூடாது. ஹதீஸுக்கு அடிப்படை இருக்கு நண்பர்களே, அந்த அடிப்படையை விளங்கணும். இதெல்லாம் போக இந்த கிதாபுகள் எல்லாம் எழுதப்பட்டுச்சு, பின்னால மசாலாக்கள் தொகுக்கப்பட்டுச்சு. இமாம் அபூ இதாவுடைய காலத்துல அவங்க பார்த்தாங்க, கொஞ்சம் மசாயல்கள் எல்லாம் தொகுத்து வச்சாங்க. அது கூட இமாம் அபூ யூசுப் இருந்தாங்க, முகமது இருந்தாங்க, நிறைய பேர் ஜுபர் இருந்தாங்க, 40 பேர் 45 பேர் இமாம் அபூ ஹனீஃபாவோட இருந்தாங்க. இப்ப ஹனஃபி மதுவுன்னு சொல்லுவோம், அபூ ஹனீஃபாவுடைய மதுவ ஹனஃபி மதுவுன்னு சொல்றோம். இப்ப ஹனஃபி அபூ ஹனீஃபா சொன்னபடிதான் நம்ம எல்லாம் செய்யறவா, ஹனஃபி மதுவுக்காரங்கெல்லாம். ஹனஃபி மதுஹபுடைய மசாலாக்கள்ல 115 தான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சொல்படி தீர்ப்பு செய்யப்படுகிறது, ஃபத்வா கொடுக்கப்படுகிறது. 185 இமாம் அபூ யூசுப் இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன கருத்துப்படி ஃபத்வா கொடுக்கப்படுது. அதிக ஃபத்வா எதன் மீது இருக்குங்க, இமாம் அபூ யூசுப் முகமது சொன்னபடி இருக்கு. 15% இமாம் அபூ ஹனீஃபா சொன்னபடி இருக்கு. ஆனா அதை ஆரம்பிச்சு வச்சது அபூ ஹனீஃபாங்கிறதுனால ஹனஃபி மதுஹபுன்னு சொல்றோம். நாம ஹனஃபி இமாம் அபூ ஹனீஃபாவோ போப்பாண்டவராக ஏத்துக்கல, புரிஞ்சுக்கோ. நமக்கு அந்த ஹதீஸ்களில் இருந்தெல்லாம் ஒரு அடிப்படை உண்டாக்கி சட்டம் சொன்ன காரணத்தினாலே அந்த அடிப்படையின் காரணமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர, அவர்கள் ரசூலுக்கு மாற்றாக சொல்லி இருந்தால், குரானுக்கு மாறாக சொல்லி இருந்தால் தூக்கி அறிந்து விடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. இமாம் அபூ ஹனீஃபாவே சொன்னாங்க, என்னுடைய கவுல் ரசூலுல்லாஹ்வுடைய கவுலுக்கு முகாலிஃபா இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டாம். இந்த ஹதீஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. நான் என்னோட டெய்லியில் இப்ப காமிக்கிறேன் தவறும் செய்யலாம், சரியும் செய்யலாம், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னார்கள், என்னுடைய கவுல் ஹதீஸுக்கு முகாலிபாக இருந்தால், ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் அதை சுவற்றின் மீது தூக்கி எறியுங்கள். வெறும் தூக்கி எறியுங்கள் சொல்ல, சோத்து வேலை அடிக்க அந்த ஹதீஸ் அந்த கவுல் அந்த பேச்சு உடஞ்சு போகட்டும் சொன்னாங்க. வாக்கியத்தில் இருக்கு, அவங்களே சொன்னாங்க, எங்களுடைய வாக்கியங்கள் எங்களுடைய கருத்துக்கள் நாளை மாம சொல்லி இருக்கிறாங்க, எங்களுடைய கருத்துக்கள் ஹதீஸுக்கு குரானுக்கு மாத்தமா, குரானுக்கு மாத்தமா இருக்க முடியாது, ஹதீஸுக்கு மாத்தமாக இருந்தால் கூட நீங்கள் அதை விட்டுவிடுங்கள் சொன்னாங்க. என்ன அர்த்தம்ங்க, ஹதீஸுக்கு ஒத்திருந்தா நாங்க சொன்னதை பின்பற்றுங்க அர்த்தம். அவங்க வேண்டாம் வேண்டாம் சொன்னதுக்கு என்ன இருக்கான், ஒரு மாணவர்கிட்ட நம்ம சொல்றோம், நான் சொல்றேன் தப்பா இருந்தா விட்டுருப்பான், என்ன இருக்கா, நான் சரியாத்தான் சொல்றேன் செய்ப்பான்னு இருக்கோம். விளங்காதவர்களுக்கு என்ன செய்யலாம், எங்கேயாவது டாக்டர்கிட்ட மருந்து இருக்குங்களா வாங்கி கொடுக்கலாம், தூக்கு மாத்திரை போட்டு படுக்க வச்சிடணும், தூக்கு மாத்திரை போட்டு படுக்க வச்சிடணும். நம்ம அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோம், இவங்க பேச ஆரம்பிச்சு இவங்களை இவங்க சங்கதி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பேசாமல் இருந்தால் கூட, பேசாமல் இருந்திருந்தால் கூட பெரிய பேச்சாளியோ என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். பேசி கெடுத்து விட்டானே மனுஷன். குருபா மோசஸ், குருபா குருபா ஷேரஸ் கிரிஸ்தனே மோர் மோஷ், எலி குடிக்கும் போது பூனை புலி ஆயிருமா, எலி குடிக்கும் போது குருபா ஷேரஸ் எலி குடிக்கும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து பேசலாம் பாருங்க, உடனே சண்டைக்கு வரையோ, நெடுபாக்கலாமா மோதலாமா, உன்கிட்ட போய் மோதறதுக்கு நான் சின்ன பையனா, யார்த்தங்க நான் போய் மோதணும், மோதற கால இருக்கா இல்லையா. நான் அந்த காலத்திலே சொன்ன, தமுக்கு மைதானத்தில் ஒரு கூட்டம் நடந்தப்ப சொன்னேன், கிங்காங் காராசிங் நான் பாத்துருக்கிறேன், யாரும் பாத்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், என் வயசுல உள்ளவங்க பாத்துருக்கலாம், பாத்துருக்கீங்களா அதாவது கிங்காங் தராசிங், அவர் பாத்திருக்காரு. கிங்காங் எப்படி இருப்பாருங்க, என்ன போல ஒரு இந்த பக்கம் ஒரு 4 பங்கு, இந்த பக்கம் ஒரு 4 பங்கு சேர்க்கணும், இந்த பக்கம் ஒரு 4 பங்கு, இந்த பக்கம் ஒரு 4 பங்கு,
அப்ப நான் குன்னூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் குன்னூர்ல ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். போற வழியில ஸ்கூல் போற வழியில கிங்கன் தாராசி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் அங்க போட்டி நடக்க போகுது. வர்றவங்க எல்லாம் பாத்துட்டு போனா தானே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா தானே சண்டையை பாக்கிறதுக்கு இது வரும். அப்படி இதை காமிச்சா தானே வரும். அப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கான் சும்மா போற வழியில சண்டை. நான் சண்டை பாக்கல, போற வழியில பார்த்தேன். இங்காங்க இந்த பக்கம் தாராசிங்க அந்த பக்கம் இந்த ஆள் இருக்கிறாரு கூட பிரிச்சுங்க. அதான் இந்த பக்கம் எத்தனை சேர்க்கணுங்க? நாலு. இந்த பக்கம் நாலு கணக்கு போட்டுங்க, மொத்தம் ஒன்பது. தாராசிங்க என்ன போல ஒரு மூணு பங்கு தான் இருப்பாரு. இன்னும் ரெண்டு பேருக்கு சண்டை ரெண்டு. சரி, இப்ப நான் அப்ப எனக்கு வயசு பத்து இருக்கும் நினைக்கிறேன். ஒன்பதாவது வரைக்கும் படிச்சிருக்கேன், அப்ப பத்து இருக்கலாம் ஒன்பது இருக்கும், அவ்வளவுதான். குன்னூர்ல படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் போய் கிங்காங்கிட்ட என்கிட்ட சண்டைக்கு வர்றையான்னு கேட்டா, இப்ப குன்னூர்ல நான் படிக்கும் போது ஒன்பது வயசு, நான் போய் கிங்காங்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன், என்கிட்ட சண்டைக்கு வர்றீங்களான்னு. உடனே எந்திரிச்சு வந்துருவாரு அவரு? எங்க அகல சுன்னத்துவல் ஜமாஅத் ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கு. நீ நேத்து முளைச்ச காலா நாளைக்கு காணாம். இந்த பத்து வருஷத்துல பத்து ஜமாத் ஆலையா நீங்க? பத்து வருஷத்துல பத்து ஜமாத் ஆலையா நீங்க? போன வருஷம் எங்க இருந்தீங்க, உங்க பேர் என்ன? அதுக்கு முதல் 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 எங்க இருந்தீங்க? இப்ப நஜாத்துங்கிற பேர காணாம், முதல்ல நஜாத்து நஜாத்துங்க. அப்ப அவனு சின்னத்தை என்ன குரான் ஹதீஸ்ரா. அப்புறம் அதெல்லாம் போச்சு. இப்ப என்ன அவங்க தௌஹீது, நம்ம எல்லாம் முஷ்ரிக்கு. நீ பேர் வச்சதே தப்பு. பேர் வச்சதே சில பேர் பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன பேருங்க? பிச்சை. நல்லாவே இல்லைங்களே, நல்ல பேர் வைங்க. அப்துல் சலாம் பேர் வைங்க, அஹமதுல்லான்னு பேர் வைங்க, அப்துல் குத்தூஸ் பேர் வைங்க. நல்லா பேர் வைக்கலாம்ல. பேர் என்ன? பிச்சை. நல்லதான் அல்லாவோட போட்ட பிச்சைதான், அதுல என்ன சந்தேகம்? இப்ப குப்பைன்னு வச்சுக்கலாமா? இருக்கு, அது பேர் இருக்கு, குப்பை கணி இருக்கு. பிச்சைதான் அல்லா போட்ட பிச்சை, அதுல என்ன சந்தேகம்? அதற்கு யாவும் இருக்குமா என்ன? எனக்கு யாவும் இருக்கு. அமானி அதர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய அரசர் வந்து ஷேக்கு ஒரு பெரிய ஷேக் விருந்து கொடுத்தாராம். அரசர் ஷேக்கு விருந்து கொடுத்தார், பெரிய மனுஷன். அரசரே வந்து விருந்துக்கு சொன்னார், நம்ம இடத்துக்கு வந்து தாங்க சாப்பிடணும் அப்படின்னு. ஷேக் எங்கி போற பழக்கம் இல்ல, இருந்தா கூட அரசரே நேரடியாக சொல்லிட்டாரு. ஷேக் போனார், சரின்னு சொன்னார். ஆனா அரசர் சொல்லும் போது எப்படி சொன்னாரு? நம்ம வீட்டுக்கு நீங்க, நம்ம இடத்துக்கு நீங்க வரணும், வந்து நம்மகிட்ட இருக்கிற கூலோ கஞ்சியோ, அரசர் என்ன சொன்னாருங்க, கூலோ கஞ்சியோ சாப்பிடணும் சொன்னார். சரின்னு ஷேக் ஒரு நாள் போனாரு, சாப்பிட்டாரு. பார்த்தா ஒரு நூறு வகை வச்சிருக்கு, முயல் கறியிலிருந்து மான் கறியிலிருந்து கொக்கு கறியிலிருந்து எருமக்கறியிலிருந்து. ஒரு இன்னொரு விருந்து நான் வைஸ்ராய் விருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், காரி தயிர்சா எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன். விருந்து கூட்டிட்டு போனாங்களா, பார்த்தா ஒண்ணுமே இல்லையா டேபிள்ல. ரொம்பனே உட்காந்து பார்த்துட்டு அப்பதான் வீட்டுக்காரர் இருந்தாரு, என்ன ஒன்னும் சாப்பிட வரலையேன்னு. அப்பதான் சொன்னா டிஃபனு கூட்டிட்டு போயிருந்தாங்களாம். அப்பதான் சொன்னாரா, டேபிளே கேக்கு தான், பிச்சு பிச்சு சாப்பிடுங்க. டேபிள் செஞ்சு போட்டுருந்தாங்களா, அதுவே கேக்கா. கேக் எப்படி செய்யலாம்ல? டேபிள் மாதிரியே கேக் செஞ்சு முன்னாடி வச்சிருக்கீங்க, இவங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பாடு வரும். இப்ப டேபிளே பிச்சு திங்கணும், அப்படி ஆள்லாம் இருந்திருக்காங்க. இவர் போய் சொன்னாரு, வந்து நானும் பார்த்திருக்கிறேன் ஒரு தடவை சேலத்தில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் சாப்பாடுக்கு சொன்னாரு, போறதுக்கு டைம் கிடைக்கல. நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தோம், போறதுக்கு டைம் கிடைக்கல. கடைசி டீயாவது சாப்பிடணும் சொன்னாரு. அந்த டீக்கு இல்லைங்க, நாங்க அசருக்கு பிறகு புறப்படுற மாதிரி சொன்னா, டீ இங்கேயே கொண்டு வந்து வச்சிடறேன், நீங்க மசிதுக்கு வெளியே உட்காந்து டீ சாப்பிட்டு போயிருங்க. சரி பரவாயில்ல, டீ எப்பவும் சாப்பிடறதானே, சாப்பிட்டு போறோம். போய் உட்கார்ந்து இருந்தா, போய் உட்கார்ந்தா ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால்ல எத்தனை வகை இருக்கும் அத்தனை இருந்துச்சு. என் வயசுல நான் பார்த்தது அதுதான் ரொம்ப பெருசு. டிஃபன்ல நாலு வகை இருக்கலாம், அஞ்சு வகை இருக்கலாம், பத்து வகை இருக்கலாம். ஒரு ஸ்வீட் கடையில என்னென்ன இருக்குமோ அத்தனை இருந்துச்சு. நம்ம காலத்திலே நமக்கு நம்மள மாதிரி ஆளுக்கு இருந்து கொடுத்தவரே இப்படி கொடுத்திருந்தா, அந்த காலத்து அரசர், அந்த காலத்து அரசர், இப்ப இருக்கிறவங்களா அரசருங்களா? அதனால யாருக்குமே அரசருன்னு பேர் இல்லை, கூட்டு பேர் வச்சா பிஎம். அதாவது இன்னைக்கு சாயந்தரம் இருக்கிறாரு, பிஎம் இருக்கிறாரு, ஏஎம் பத்தி தெரியாது. நாளைக்கு இருக்குமா போயிருமா? நிக்க நிக்கவே வேட்டி காணா போயிடும், தெரியாது என்ன நடக்குது. இன்னையோட முடிஞ்சிச்சு வேற, நாளை வந்து என்ன நடக்க போகுது அல்லாக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. அரசர் கூலோ கஞ்சியை சாப்பிடுங்கன்னு சொன்னார். இவரும் போனார், போய் பார்த்தா அங்க நூறு வகை வச்சிருக்கு, சாப்பிட்டார்.
மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு பிறகு 20 ரூபாய் வச்சு நம்ம அரசருக்கு விருந்து கொடுக்கலாம். அமானிய சொன்னது சொல்ற நல்லா இல்லதான், அசிங்கமா தான் இருக்கு. ஆனா கூட இவங்க நம்ம அதாவது அகலு சின்னத்து ஜமாத்தோட எங்க கூட வர்றையோ, எங்க கூட வர்றையோ, எங்க கூட அட நாங்க 1400 வருஷமா இருக்கிறோம் அப்பா. நீ நேற்று வந்த இன்னைக்கு வந்துட்டு எங்க வர்றையா வர்றையா வர்றையாண்டா, இது என்ன சொல்றதுக்கு இருக்குது? அவர் சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார், ஒரிஜினல் பேங்குக்கு பதில் சொல்லலாம், ஒரிஜினல் பேங்க்கு பதில் சொல்லலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி மென்டல் போற வழியிலேயே அல்லோ அக்பர் அல்லோ பதில் சொல்லிடுமா? ஒரிஜினல் பேங்க் சொல்ற பதில் சொல்லு, சும்மா பதில் சொல்லிக்கே இருப்பான். இதில் பிடிக்க